வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் துல்கர் சல்மான் நடித்து ஸ்ரீநாத் ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணி வந்திருக்க குரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே பர்ஷியாவில் என் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த பணம் நம்ம கைக்கு வந்தா யாரு குரூப்பு குரூப். இது ஒரு மலையாள படம், பயோகிராபிக்கல் கிரைம் த்ரில்லர். இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத சுகுமாரின் குரூப், அவரை பற்றின உண்மை கதை. அவருடைய கேரக்டரில் தான் துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த குரூப் யாருன்னு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை. நம்ம ஊரில் இருக்க ஆட்டோ சங்கர் மாதிரி அவர் அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ். இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. தமிழில் இந்த படத்தை டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுகுமாரன் குறிப்பிட்டவர் 1945 பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு 75 இருக்கும். 1984 அவர் கொலை பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இவர் பல கிரைம், பல ஆள் மாறாட்டங்கள், ஏகப்பட்ட ஃப்ராட்களை பண்ணிட்டு வராரு. ஆனால் 36 ஆகியும் இன்னும் அவரை கண்டே பிடிக்க முடியல. இந்த படத்துடைய முடிவில் அந்த குறிப்பிட்டவர் இப்போ அலெக்சாண்டர்ன்ற பேரில் இன்னும் உயிரோடு தான் சுற்றிக்கிட்டு வராருன்னு படத்தை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாங்க. சரி, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. குரூப் 20 ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிறாரு. அங்கே அவர் கொடுக்குற டார்ச்சரால் அவர் நினச்ச மாதிரி வாழ முடியலன்ட்டு அந்த வேலையை விட்டு சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. இத்தனை வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போகிறோன்னா ஏர்ஃபோர்ஸில் கேட்பாங்கன்ட்டு சொந்த ஊரில் சூசைட் பண்ணி செத்துட்டேன்னு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு லோக்கல் போலீஸ் கான்ஸ்டபிளை கையில் வச்சுக்கிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஏமாத்துவார். அதுக்கப்புறம் துபாய்க்கு போகிறாரு. அங்கே ஒரு பெட்ரோல் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஏகப்பட்ட பணங்களை குவிக்கிறாரு. அங்கே ஒரு துபாய் ஷேக்கை தாஜா பண்ணி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் அமைகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு இடத்துல பெரிய லம்பான அமௌண்ட்டாக அந்த ஷேக் இருந்த சுருட்டிக்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆகி திரும்பவும் கேரளாக்கு வராரு. வந்த இடத்துல இவரை ட்ராக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து அந்த பாலிசி கிடைக்கணும்னா என்ன மாதிரி ஒருத்தனை சாகடிச்சு அதில் வர காசை 4 பங்கெடுக்கலான்னு ஒரு 3 பேரை ஃப்ரெண்டாக பிடிச்சி திட்டம் போடுறாங்க. குரூப் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு காரில் ஏற்றி சரக்கில் விஷத்தை கலந்து கொடுத்து அந்த ஆளை கொண்டுட்டு அந்த காரையும் எரிச்சு விட்டுறாங்க. துபாயில் மாதம் 80,000 சம்பளம் வாங்குறவன் வெறும் 8 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்காக தான் செத்த மாதிரி நடிப்பானான்ட்டு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டஃபாக போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவர் தான் இந்திரஜித் சுகுமாரன். கடைசியில் அவர் போலீஸ் கையில் மாட்டினாரா, இல்லை அந்த எல்ஐசி ஏஜென்ட்டை மாட்டினாரா, இல்லை இத்தனை கோடி ஏமாத்தேன் அந்த துபாய் ஷேக் கிட்ட மாட்டினாரன்றது இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையை நேருக்கு நேராக லீனியராக சொல்லியிருந்தாலே இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா இது ஒரு பீரியட் படம். காஸ்ட்யூம், ஆர்ட் டிசைன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த எல்லாரும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி வித்தியாசமாக எடுக்கிறேன், புரியாத மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன்ட்டு 1960 ஆரம்பிக்கிற கதை 2005 முடியுது. நியாயமாக பார்த்தா 60 2005 வரைக்கும் வருஷங்களை போட்டுக்கிட்டே வந்து அந்த டைம் லைனில் தான் இந்த படத்தை முடிக்கணும். இதில் அப்படி பண்ண மாட்டாங்க. முதல்ல 1960 காட்டுவாங்க, அப்புறம் 70 காட்டுவாங்க, அப்புறம் 84 காட்டுவாங்க, திருப்பி 70 காட்டுவாங்க, திருப்பி 75 காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் வர காலகட்டங்களையே ஷஃபுல் பண்ணி மாற்றி மாற்றி போட்டு காட்டுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணதாலேயே இன்றைக்கி இந்த குரூப்போட கதையை நல்லா தெரிஞ்சவங்க கூட இந்த படம் சரியாக புரிய மாட்டேங்குது. இவரை பற்றின கதையே தெரியாத ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் புரியல, குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த படத்துடைய நெட் ரிசல்ட். எங்களுடைய தீர்ப்பாக தான் எந்த ஒரு ட்விஸ்ட்டும் பண்ணாமல் லீனியராக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருந்தாலே இன்றைக்கி இந்த படம் இப்போ வாங்கியிருக்க பேரை விட இன்னும் நல்ல பேர் வாங்கியிருக்கோம். படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். தேவையில்லாமல் நம்மளை சுத்த விட்டதாலே இன்றைக்கி இந்த படம் சுமாரான படம்னு பேர் வாங்கிடுச்சு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துக்கு 4 லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொதப்பிருந்தால இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு 30 மார்க் குறைக்கலாம். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக். அதனால் நீங்கள் கொடுக்கப்படுற காசுக்கு 30% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்.